என்ன சொன்னா மனிதருடைய அந்த காலத்துல பாருங்க, இந்த காலம் உங்களுக்கு எல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. சூரத்திமை இன்சானுகே, தோற்றத்துல பார்த்தா கோலத்துல பார்த்தா மனுஷனா தோலை தெரியுது, வெளியில பார்த்தா தலை கண் காது மூக்கு கை கால் எல்லாமே என்ன மனித தோற்றம். சூரத்துமே இன்சானுகே லேக்கின் சீரத்தினை, ஆனா அவனிடத்திலே சீலம் இல்லை, பண்புகள் இல்லை. பண்புல எப்படி விலங்க போல இருக்கிறான், தோற்றத்திலே மனிதனை போல இருக்கிறான், பண்புகளிலே பழக்க வழக்கங்களிலே அவன் ஒரு விலங்கை போல மிருகத்தை போல இருக்கிறான். சரி, சீரத்துமே ஹைவானிகே பழக்கத்திலே கோலத்திலே ஹைவான போல விலங்க போல இருக்கிறான், விலங்கு இனத்துல சேர்க்கலாம்டா. லேக்கின் தும்னகி, ஆனா அவனுக்கு வால் இல்லையே, வால் உண்டாவில எல்லா விலங்குகளுக்கும் பெரும்பாலும் வால் இருக்கும், மிருகத்துல சேர்க்கண்டா நினைச்சு முடியாது, மிருகத்துல வால் இருந்தாலே மிருகமே சேர்த்துக்கிறோம், தன் இனமாக ஆக்கிக்கொள்ள சொன்னார். என்ன அழகா சிந்திக்கு பாருங்க, லேக்கின் தும்னகி அடைவன் என்ன செய்ய முடியாது, அப்ப இவனை மனுஷனையும் சேர்க்க முடியாது விலங்குகளையும் சேர்க்க முடியாது. பாத்திரலாம், இது வந்து யாரையும் அதாவது அல்லாமல் யாரையும் புண்படுத்து சத்தியமான இன்றைக்கு இதுதான். அதனாலதான் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமையிலே ஆகிரத்திலே மீசான் என்று சொல்லக்கூடிய இந்த துலாக்கோல் இறைவனுடைய அந்த இடையிலே அதிகமான பழு அந்த கணம் மிகுந்தது, அதாவது நற்குணத்தை தவிர நல்ல பண்புகளை தவிர தெரியவில்லை. தொழுகையும் நோன்பும் விவாதத்துகளும் தேவைதான், ஆனால் அது மட்டும் இருந்தால் போதாம், இடத்து நல்ல பண்புகள் இருக்க வேண்டும், நல்ல குணம் இருக்க வேண்டும். ஆனால் தான் நம்முடைய உயிருக்கு இனிய உத்தமர் கண்மணி ஹசரத் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சொன்னார், தூதரே நபியே முஹம்மதே, நீர் மகத்தான நற்குணம் உள்ளவராக இருக்கிறீர், மிகச்சிறந்த பண்பாடு மிகுந்தவராக இருக்கிறேன், உன்னதமான இயல்புகளை தன்மைகளை தன்னுடைய வாழ்வியலாக கொண்டவராக இருக்கிறேன். சுபஹானல்லாஹ், அந்த வாழ்வியல் தான் பெருமக்களே. இந்த உலகத்திலே மனிதன் என்று சொல்லக்கூடியவன் பண்புள்ளவன், அந்த பண்புள்ள மனித இதயத்தில் தான் மனித நேயமே வரும். மனித நேயத்திற்கு சொல்ல இரக்கம், ஒரு ஈவு இரக்கம் இல்லாமல் இப்படி போயிட்டானே சொல்லுவோம், கொஞ்சமாவது ஈவு இரக்கம் இருக்கிறதா? ஏன் யாரு சொல்லுவோம், மனித நேயம் யாரிடத்தில் இல்லையோ, இரக்க குணம் எவனுக்கு இல்லையோ அவனை பார்த்து கொஞ்சம் கூட என்ன கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லையா என்று கேட்பாங்க. பெருமானார் அற்புதமான மொழியை சொல்றா, பத்தி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மொழிதான், இரஹம் மன்ஃபில் அருள், இரஹமுக்கு மன்ஃபில் சமா, மண்ணில் வாழ்கின்றவர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள், விண்ணில் இருப்பவர் உங்கள் மீது இரக்கப்படுவார், மகா அருள் புரிவார். உலகத்தில் பார்த்தீர்களா, நாம் இன்றைக்கு மறந்து தெரிவது இதுதான். இன்றைக்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கை எல்லாம் ஒரு மிஷின், ஒரு இயந்திர வாழ்க்கையாகி போனது. இயந்திர வாழ்க்கை என்றால் மனிதன் தன்னை பற்றி மட்டும் எண்ணுகின்றதாக, தன் குடும்பத்தை பற்றி கூட கவலைப்படாமல் மனிதன் வாழ்கிறான், தன்னுடைய மனித மக்களை கூட கண்டுகொள்ளாமல் மனிதன் வாழ்கிறான். இன்னும் சொல்ல வேண்டுமானால் தன்னை தனக்காக கூட வாழாமலும் மனிதன் வாழ்கிறான், தனக்கு கூட ரொம்ப பெரும்பாலான மனிதர்கள் வாழவில்லை. இப்படி என்ன, அதாவது வாழ்க்கையிலே மனிதனுக்கு பொருளாதாரம் தேவை, பொருள் தேவை, வாழ்வதற்காக வேண்டித்தான் பொருள் தேட வேண்டும் மனிதன். ஆனால் பொருள் தேடுவதற்காக வேண்டி ஒருவன் வாழத் தொடங்கினால் எப்போது இந்த மனிதன் வாழப்போகிறான்? இன்றைக்கு அதுதான், ஒரு வாழ்க்கையை அந்த வாழ்க்கையுடைய அழகை தொலைத்து விட்டு மனிதன் வெறுமனே உலகப் பொருள்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலைதான் இன்றைக்கு நாம் தினம் தினம் பார்க்கிறோம். பெருமக்களே, என்றைக்கு இந்த வாழ்க்கையினுடைய அழகு கிடைக்கப் போகிறது? இந்த வாழ்க்கையினுடைய ரசனை இந்த மனிதன் என்றைக்கு அனுபவிக்கப் போகிறான்? இந்த வாழ்க்கையினுடைய இயல்பு தன்மைக்குள்ளாலே தன்னை என்றைக்கு அவன் முடக்கிக் கொள்ளப் போகிறான்? எனவேதான் இஸ்லாம் மனிதர்களை சிந்திக்க வைக்கிறது. எப்போ அந்த காலத்திலேயே மனித பண்புகளிலே உன்னதமான உலகத்திலே இறைவனுடைய படைப்பு தான் மனிதன் என்று அழுத்தமாக சொல்வது இஸ்லாம். ஆனால் அப்படிப்பட்ட மனிதனை அடிமைப்படுத்தியவர்கள் இருக்கிறார்கள். இந்த உலகத்தை எடுத்துக்கொள்ளுங்க, சுதந்திரம் சமத்துவம், உலகத்தில் மனிதனுக்கு மிக முக்கியம் சுதந்திரம் சமத்துவம், இது ஒவ்வொரு மனித எண்ணங்களும் மனித இதயங்களும் இயங்குகின்ற தன்மைகள், சுதந்திரம் சமத்துவம். இன்றைக்கு உலகத்தில் சுதந்திரம் சமத்துவம் என்றால் யார் இதற்கு உரிமை கொண்டாடுவார்கள்? மூன்று சாரார் கொண்டாடுவார்கள். முதல் அவர்கள் ஆங்கிலேயர்கள், பிரிட்டிஷ்காரர்கள், நாங்கதான் ரொம்ப பேருக்கு சுதந்திரம் கொடுத்துட்டோம், உண்மைதான், சுதந்திரமாக வாழ்ந்த மனிதர்களை அடிமைப்படுத்தி சுதந்திரம் கொடுத்துட்டார். மற்றவர்களுக்கு உரிமையான பொருளை களவாடி திருடி கடைசியில் அவங்க பொருள் அவங்கள்ட்டே கொடுத்துட்டோம், சுரண்டிட்டு இன்னைக்கு உலகத்திலே உன்னதமான ஒரு சமுதாயம் தான். ஆங்கிலேயர்கள் சொல்கிறார்கள்,
ஆங்கிலேயர்களும் அமெரிக்கர்களும் தங்களுடைய சுயநலங்களுக்காக வேண்டி அமெரிக்காவிலும் ஆஸ்திரேலியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் செய்த கொடூர கொடுமைகள் மனிதநேயத்திற்கு எதிரான அந்த கொடூரங்கள் உலகத்திலே வரலாற்று இன்றைக்கு கூட இரத்தக்கரையோடு பயிலப்பட்டிருக்கிறார். அமெரிக்கர்கள் இந்த பூமிக்கு சொந்தக்காரர்களா? பூர்வீக குடிமக்களாகிய செவ்விந்தியர்களை ஓட ஓட விரட்டினார்கள், துரத்தினார்கள். நாய்களையும் நரிகளையும் சாகடிப்பதைப் போல சுட்டு பொசிக்க அவர்களை வெளியேற்றி ஆஸ்திரேலியா உங்களுக்கு தெரியவல்லவா? ஆஸ்திரேலியாவிலே படுத்தப்பட்ட கொடூரங்கள் கொடுமைகள், அங்கு பூர்வீக குடிமக்கள் எந்த அளவுக்கெல்லாம் மிகவும் வெறித்தனமாக விரட்டப்பட்டார்கள். ஆஸ்திரேலியாவிலே ஓடுகின்ற கங்காறுகளை விட மிக கேவலமாக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு சுட்டு பொசுக்கப்பட்ட கொடூரங்களே இன்றைக்கும் கூட அந்த நடுநிலை ஆய்வாளர்களான ஆங்கில அறிவியல் மேதையர்கள் ஆய்வாளர்கள் எழுதி வைத்திருக்கின்றது சத்தியமாக இருக்கிறது. ஆப்பிரிக்காவில் கொடுமைகள் நிகழ்ந்திருக்கிறது, அண்மைக்கால வரை நிகழ்ந்து வந்தது. பெருமக்கள் இவர்கள் சொல்கிறார்கள், உலகத்திற்கு சுதந்திரம் தந்தது நாங்கள், உலகத்திற்கு சொல்வார்கள். இவங்க என்ன சொல்வார்கள்? சமநீதி சமத்துவம் நாங்கள் தந்தோம். யார் அவர்கள்? பிரெஞ்சுக்காரர்கள். பிரெஞ்சு புரட்சியின் போது அவர்கள் செய்த உண்மையிலேயே ஒரு பெரிய புரட்சி. பிரெஞ்சு புரட்சி வரலாறுகளிலே, அதாவது பாடல் நூல்களிலே இடம்பெற்றிருக்கின்ற புரட்சி, உண்மைதான். அவர்கள் சொல்வார்கள். இன்னொரு சாரார் பொது உடைமைவாதிகள், கம்யூனிசவாதிகள், கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதிகள். நாங்கள் தான் ஒரு பொது உடைமையை மக்களுக்கிடையிலே பேதாபேதகமற்ற தன்மையை தந்தோம் என்று சொல்வார்கள். ஆனால் இவருடைய கொள்கை அம்சங்கள் இயல்புகள் எல்லாம் எப்படி தோற்று போய்விட்டது என்பதை நாம் ஒன்று சொல்வதற்கு இங்கு நேரம் இல்லை. என் அருமை பெருமக்களே, சுதந்திரம் சுதந்திரம் என்றால், சமத்துவம் சமத்துவம் என்றால், மனிதனுக்கு நான்கு வழிகளிலே தேவைப்படும். ஒன்று சமூக சுதந்திரம், வாழும் சுதந்திரம். சமூக பொருளாதார அரசியல் நீதி, இந்த நான்கிலும் வேண்டும். மனிதன் இருக்கிறாரே, உண்மையான சுதந்திரம் சமத்துவம் என்றால் வெறுமனே வெற்று சுதந்திரம் அல்ல, சமூக நீதி. அதாவது சமூக நீதி ஒரு சமநிலையிலே. மனிதன் என்பவன் இறைவனுடைய படைப்பு தான். இஸ்லாம் இன்னா ஹலக்கு நாக்கு என்ற கரிவம்சா. ஓ மனிதர்களே, உங்கள் யாவரையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே நான் படைத்தோம். நீங்கள் யாராகவும் இருக்கலாம், நீங்கள் எந்த மொழி பேசுகின்றவர்களாகவும் இருக்கலாம், நீங்கள் எந்த தேசத்து ஆட்களாகவும் இருக்கலாம், ஆனால் உங்கள் யாவரையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே படைத்தோம். அல் குர்ஆன். அழகா சொல்லுவோம். அப்போ அந்த உலகத்திலேயே ஒரு சமத்துவத்தை நடைமுறைப்படுத்தி வருகின்ற மார்க்கம் இஸ்லாம் என்பதை சுவாமி விவேகானந்தர் போன்றவர்கள் எல்லாம் கூட ஏற்றிருக்கிறார், சமத்துவ கொள்கை. ஆனால் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள்? மற்றவர்கள் எப்படி 1956 அமெரிக்காவினுடைய அல்பாமா மாநிலத்திலே ஒரு கருப்பிணத்து ஒரு மாணவி பல்கலைக்கழகத்தில், அல்பாமா பல்கலை யூனிவர்சிட்டியிலே தான் மேல் படிப்பு படிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி விண்ணப்பிக்கிறாள். அந்த பல்கலைக்கழகத்தார்களாலே அது புறக்கணிக்கப்படுகிறது. 1956, கடந்த நூற்றாண்டு தான், அதிகமான காலம் இல்லை இந்த உலகம் கண்டிருக்கிறது. ஐநா மாமன்றம் எல்லாம் அமைக்கப்பட்டு விட்ட பிறகு உலக அரங்கிலேய மக்கள் எல்லாம் நாகரிகத்தினுடைய சுவாச காற்றுகளை சுவைக்க தெரிந்து விட்ட பிறகு கடந்த நிகழ்ச்சி பெருமக்களில் 5-6 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே அறியாமை காலத்து வாழ்க்கை அல்ல இது. 1957 அது நிராகரிக்கப்படுகிறது. அவளுக்கு அத்தனை தகுதிகளும், திறமை, டேலண்ட், மெரிட்ல வந்திருக்கு, நிராகரிக்க பார்த்துட்டு ஆச்சு. காரணம் சொல்லப்படுதல்ல, என்ன காரணம் சொல்லப்படுது தெரியுமா? நீ ஒரு கருப்பாக இருக்கிறாய், நீ கருப்பு, நீ குறப்பெண், இந்த அமெரிக்காவை சார்ந்தவராக இருக்கலாம் நீ, ஆனால் நீ ஒரு கருப்பியாக இருக்கிறாய். அவள் மனசுக்கு அந்த பக்கிகா அந்த கோர்ட்ல போய் வழக்கு போடுறார். அந்த கோர்ட் சொல்லிவிட்டது, கண்டிப்பாக இந்த மாணவியை சேர்த்துக் கொள்ள வேண்டும். உடனே அந்த பல்கலைக்கழகத்துடைய நிர்வாகி, முடியாது, அது எங்களுக்கு வேணும் தெரியுமா? ஏன் முடியாது என்று கேட்டீங்கன்னா, இந்த பெண்ணை சேர்க்க எங்களுடைய இங்க படிக்கின்ற வெள்ளைக்கார மாணவர்களால் இந்த பெண்ணுக்கு உயிர் போயிடும், எங்களுக்கு உயிரும் எடுக்கப்படும். அப்ப அந்த மாநில ஆளுநர் சொன்னாராம், இது உண்மைதானே? அதாவது வெள்ளையர்களுக்கு சமமாக கருப்பர்கள் இருக்க முடியாது என்பது யதார்த்தம் தானே? பார்த்து பாருங்க, அந்த அல்பாமா மாநிலத்தினுடைய கவர்னர் இந்த நிகழ்ச்சியிலே கருத்து தெரிவிக்கின்ற சூழ்நிலை உண்மைதானே? வெள்ளையர்களுக்கு சமமாக எப்படி இருக்க முடியும்? கருப்பர்கள் அவரிடத்தில் எவ்வளவு திறமையும் ஆற்றலும் அறிவும் இருந்தாலும் அது சமமாக முடியாது, அவங்க படிக்க முடியாது. உலகம் பார்த்துக் கொண்டிருந்தது. அதே அல்பாமாவிலே ஒரு ரயிலிலே ஒரு வெள்ளையர் அமர்ந்திருந்த இடத்திலே போய் ஒரு கருப்பு பெண் நிபந்தனை